வணக்கம் நண்பர்களே, இப்போ நம்ம வானத்து மனிதர்கள் 52வது பகுதி என்னன்னு பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நான் தானுமலைய வனசரிதம் படிச்சிடுறேன். தானுமாலய வனத்தில் பட்சிக்கோட்டம் என்று ஒரு பகுதி உண்டு. இங்கே பிரம்மாண்டமான மஞ்சக்கடம்பை மற்றும் தேவதாறு மரங்களும் ஆலமரங்களும் மிகுதி. இதில் ஆலம்பழத்தை தின்று தீர்க்கவென்றே கிளிகள் கூட்டம் கூட்டமாய் வரும். அவைகள் பழங்களை தின்ன முற்படும் சமயம் பல பழங்கள் கீழே அதன் அழகுபட்டு உதிர்ந்து விழும். கிளி அழகுபட்ட இந்த பழங்களுக்கு மருத்துவ குணம் மிகுதி. சித்த வைத்தியர்களில் சிலருக்கு தான் இந்த உண்மை தெரியும். இந்த பழங்களை எடுத்து சென்று வெயிலில் காய வைத்து பின் இடித்து பொடியாக்கி இதை தேனில் கலந்து சாப்பிட குடல் சம்பந்தமான சிக்கல்கள் எளிதில் தீரும். இந்த பழங்களுக்காக மட்டுமல்ல, இந்த மரங்களின் கீழ் பறவை எச்சில்கள் காய்ந்து கிடக்கும். இதை திரட்டி எடுத்து சென்று உரமாக பயன்படுத்தலாம். பட்டுப்போன மரத்தில் கூட இந்த பறவை எச்சம் பச்சையை உருவாக்கிவிடும். இதோட இந்த வனசரிதம் முடிது நண்பர்களே. சென்ற கதை பகுதியில் மூப்பர் கற்பக மரத்துக்கும் அகோர சாமிக்கும் பின்னால என்ன கதை இருக்கு அப்படின்றத சொன்னாரு. அதை தொடர்ந்து ரேகா ஒரு கேள்வி கேட்கவும் மூப்பர் அவங்கள பார்த்து இந்திரனுக்கு கிடைச்ச சாப விமோசனம் பற்றிய கதையையும் நான் சொல்ல தான் போறேன் அப்படின்னு சொன்னாரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்றத இந்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அகோரசாமிக்கும் கற்பக மரத்துக்கும் பின்னால இருக்கிற அந்த புராண கதையை கேட்டுட்டு கோவிந்தன் ஆர்வமா ரேகாவை பாக்குறாரு. அடுத்து ரேகா என்ன கேட்க போறாளோ அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்புல. அப்போ ரேகா மூப்பரை பார்த்து உங்களை ஒரு கேள்வி கேட்கலாமா அப்படின்றா. அதுக்கு மூப்பர் சொல்றாரு, நீங்க என்ன கேட்பீங்கன்னு தெரியுமா அப்படின்னதும் ரேகா கேட்குறா, எங்க சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னதும் மூப்பர் சொல்றாரு, இந்திரன் தான் அகோரசாமியா தெரியறான் அப்படின்னா பொதுவா சாப விமோசனம்னு இருக்கணுமே, இன்னுமா இந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைக்கலன்னு கேட்பீங்க அப்படின்னதும் ரேகா சொல்றா. கரெக்ட், நான் இதை தான் கேட்கலாம்னு நினைச்சேன் அப்படின்னதும் மூப்பர் சொல்றாரு. இப்ப நீங்க கேட்காட்டியும் இந்த சாப விமோசன கதையை நான் சொல்லத்தான் போறேன், ஏன்னா அந்த கதை சொன்னாதான் எங்க காட்டோட விஷயத்த முழுசா ஒருத்தரால புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னதும் ரேகா வேகமா தயவு செஞ்சு அதையும் சொல்லிடுங்க, இல்லைன்னா எனக்கு தலையே வெடிச்சிரும் அப்படின்றா. அதுக்கு மூப்பர் இன்னொரு விஷயம் சொல்றாரு, இந்த கதையை யாருக்கும் சொல்லக்கூடாதுன்னு ஒரு தடை இருக்குமா, அதையும் சொல்லிடுறேன் அப்படின்னதும் அதை கேட்டுட்டு இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடுது. உடனே ரேகா கேட்குறா, யாருக்கும் சொல்லக்கூடாதா, ஏன் இப்படி அப்படின்னதும் மூப்பர் சொல்றாரு, பொதுவாக தங்கம் வைரத்தை எல்லாம் எப்படிமா வச்சுப்போம் அப்படின்னதும் ரேகா சொல்றா, வீட்டில் பீரோவில் வைப்போம் இல்லைன்னா லாக்கரில் வைப்போம் அப்படின்னதும் மூப்பர் சொல்றாரு. சரியாக சொன்னீங்க, சில ரகசியங்களும் தங்கம் வைர மாதிரி தாமா அப்படின்னதும் ரேகா கேட்குறா. அப்போது இப்போ நீங்கள் சொன்ன இந்த இந்திரன் கதையும் ரகசியமாகவே இருக்கணுமா அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு. அது புதிராக கேள்விக்குறியாக உள்ள வரதாமா அது மேலே ஒரு பயமோ இல்லை கட்டுப்பாடோ இருக்கும். எப்பவும் மூணு கைக்கு தான் மதிப்பு, நீங்கள் கையை விரிச்சிட்டா எல்லாமே போச்சு அப்படின்னதும் ரேகா கேட்குறா. வாஸ்தவம் தான், தயவு செஞ்சு அந்த சாப விமோசன கதையை சொல்லுங்கள் அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு. சொல்கிறேன், இந்திரனுக்கு அந்த முனிவர் சாபம் கொடுக்கவும் இந்திரன் அகோரசாமியாக மாறிட்டான். அகோரர்னா எல்லாரும் ரொம்ப அருவருப்பாக கற்பனை செஞ்சு வச்சுருக்காங்க, அது ரொம்ப தப்பு. கோரம்னா தான் அருவருப்பு, அகோரர்னா அழகர்னு அர்த்தம். அகோர வீரபத்திரர்னு சிவாம்சமாக ஒரு சாமி புராணத்தில் உண்டு, நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த சாமி ரொம்ப கோபக்கார சாமி, அது ஒரு அவதாரம். அந்த சாமியோட கோபம் அடங்கின நிலையத்தான் அகோர வீரபத்திரர்னு சொல்லுவாங்க. இந்திரனும் அப்படி ஆயிட்டான். அழகாக இருக்கிற ஒருத்தன் தோளில் பிணத்தோட சுத்தினா பார்க்க சகிக்குமா? நிச்சயமாக சகிக்காது. இந்திரனுக்கு முனிவர் சாபம் கொடுக்கவும் இந்திரன் கதிகலங்கி போய் முனிவர் காலில் விழுந்து கதறினான். உடனே முனிவரும், அகோரனா பிணத்தோட சுத்துறவும் கண்ணில் எப்போ கற்பக மரம் படுதோ அப்போ உனக்கு சாப விமோசனம், அதே சமயம் உன் தோளில் இருக்கிற பிணத்துக்கும் அந்த மரத்தால் உயிர் வந்துடும் அப்படின்னார். இந்திரன் முனிவர்கிட்ட, நான் அகோரன் ஆயிட்டேன், பிணத்துக்கு எங்கே போவேன்னு கேட்டான். அதுக்கு அந்த முனிவர், கவலைப்படாத, இந்த கற்பக மரத்தை கேள்விப்பட்டு பேராசையால் இந்த காட்டுக்கு வந்து காட்டுக்கு தீங்கு நினைக்கிறவங்களும் தீங்கு செய்கிறவங்களும் உயிரை விடுவாங்க. அதே போல் இந்த மரத்தை எப்படியாவது பார்த்துட மாட்டோமானு சில நல்லவங்களும் வருவாங்க. பெரிய அளவில் புண்ணியம் செஞ்சுருந்தா அவங்க கண்ணுக்கு கற்பக மரம் தானே படும். சொல்லப்போனால் அதுவே அவங்க முன்னே வந்து நிற்கும். அப்படி நிற்கிற மரம் கால்நாழிகை நேரம் தான் நிற்கும். அதுக்குள்ளே அதுக்கிட்ட என்ன வேணுமானாலும் கேட்டுக்கலாம், கேட்டதை கொடுத்துரும். தப்பி தவறி அதுக்கிட்ட நிற்கும்போது விளையாட்டாக ஒரு கெட்டதை நினச்சாலும் அது நடந்துடும் அப்படின்னு மூப்பர் இந்த புராண கதையை சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே கோவிந்தன் மூப்பரை பார்த்து, என் மூப்பரை, இத்தனை வருஷமாக இந்த காட்டில் தானே நான் இருந்தேன், இதில் ஏதாவது ஒரு விஷயத்தை நீர் சொன்னீரா அப்படின்னு குறுக்க கொஞ்சம் வருத்தத்தோட கேட்குறாரு. அதுக்கு மூப்பர், முழுசாக கேளுங்க, உங்களுக்கு எல்லாமே தெரிய வரும் அப்படின்னதும் ரேகா சொல்கிறா. சரி சொல்லுங்க, இந்திரனுக்கு யாரோட பிணம் முதல்ல கிடச்சிது அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு. சொல்கிறேன், எப்போவுமே இந்த உலகத்தில் எல்லாமே ரெண்டு ரெண்டாக தானே இருக்குது அப்படின்னதும் ரேகா. ரெண்டு ரெண்டானா அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு. இன்பம்னா துன்பம், கசப்புனா இனிப்பு அப்படின்னதும் ரேகா.
ஓ அப்படியா, சரி இப்போ இந்த கேள்வி எதுக்கு அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு. இந்த ரெண்டில் மனுஷங்களும் அடக்கம். முதல்ல இதில் ஆணு பெண்ணுன்னு ரெண்டு, அடுத்து நல்லவங்க கெட்டவங்கன்னு ரெண்டு அப்படின்னு மூப்பர் சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப அவருக்கு ரொம்ப பயங்கரமாக வேர்க்க ஆரம்பிக்குது. ஏதோ அக்னி வெயில் அலைஞ்சிட்டு வந்தவங்களுக்கு வேர்க்கிற மாதிரி மூப்பருக்கு வேர்த்துக்கிட்டு இருக்குது. ஆனால் சூழ்நிலை அங்கே அப்படி இல்லை. மணி 4 ஆகுது. அந்த நேரத்தில் மூப்பருக்கு இப்படி வேர்க்கிறத பக்கமும் அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்ப வியப்பாக இருக்குது. ஆனால் மூப்பர் வந்து அந்த கதையை கண்டினியூவாக சொல்லிக்கிட்டு இருக்காரு. அந்த காலத்தில் மனுஷங்களும் தேவர்கள் அசுரர்கள்னு ரெண்டு பிரிவாக தானே இருந்தாங்க. இதில் பேர்லேயே பொருள் இருக்கே, தேவம்ங்கிற வார்த்தையில் தவம் இருக்குது. அதே சமயம் அசுரங்கிற வார்த்தையில் பாருங்கள், அதில் அசுரம் இருக்குது, அதாவது சுரம் தப்பினவன், அதாவது ஒழுக்கம் இல்லாதவன் அர்த்தம் அப்படின்னதும் ரேகா சரி மூப்பரே நீங்கள் மேலே போங்க அப்படின்றா, அதாவது மேலே சொல்லுங்கள் அப்படின்றா. அதுக்கு மூப்பர் போக தானே போகிறேன் நேரம் வந்துருச்சு அப்படின்றாரு. மூப்பர் இப்படி ரெண்டு பொருள் தர்ற மாதிரி பேசுகிறது வள்ளியம்மைக்கும் ரேகாவுக்கும் நல்லாவே புரியுது. உடனே வள்ளியம்மை அவரை பார்த்து மூப்பர் உங்கள் உடம்புக்கு ஏதாவது பண்ணுதா அப்படின்னதும் மூப்பர் அதை விடுங்க நான் சொல்ல வேண்டியதை சொல்லிடுறேன். அசுரர்கள் இந்திரனுக்கு சாபம் கிடைச்சது தெரியவும் ஒரேடியாக குஷியாயிட்டாங்க. இந்த கற்பக மரத்தை அடைய ஆசைப்பட்டவங்க தானே அவங்களும். இந்த காட்டுக்கு வந்து கற்பக மரத்தை அவங்க தங்களோட பிடியில் வச்சுக்க பார்த்தாங்க. ஆனால் அந்த முயற்சியில் அவங்க இறந்து போனாங்க. அப்படி இறந்து போனவங்களை தான் இந்திரன் முதல்ல தோளில் தூக்கிக்கிட்டு தெரிஞ்சான். கற்பக மரம் கண்ணில் படமும் அவனுக்கு சாப விமோசனம் ஏற்பட்டது. அந்த பிணத்துக்கு உயிர் வந்தது. உயிர் வந்த பிறகு அந்த அசுரன் அசுரனா இல்லை தேவனா மாறிட்டான். இதுதான் இந்திரன் சாபம் பெற்று விமோசனமும் அடைஞ்ச கதை அப்படின்றாரு. உடனே ரேகா சரி மூப்பரே இதெல்லாம் எப்பவோ நடந்தது, இப்பவும் அகோரசாமி பிணத்தோட சுத்திக்கிட்டு இருக்கே, கற்பக மரம் நடமாடுறதா பேச்சிருக்கே எப்படி அப்படின்னு கேட்குறா. அதுக்கு மூப்பர் சொல்றாரு அதுதான் பெரிய கூத்து. இந்திரன் இங்கே அகோரனா நடமாடின நாளில் தேவர்கள் பலர் இங்கே வந்து இந்திரனு நிழல் தரவும் பழம் தரவும் தங்களோட சக்தியை கொண்டு தேவலோக விருட்சங்களை இங்க நட்டாங்க. அதுல ஒண்ணுதான் தேவதாருங்கிற மரம். இந்திராணியே வந்து நட்டது தான் இந்த காடே வணங்குற விருட்சம். அதுக்கு இந்திர விருட்சம்னு தான் பேரு. அதை சுத்தினாலே நல்லது. இப்படி இந்த காட்டில் பார்க்குற 1000 வருஷத்து மரமெல்லாம் தேவர்கள் நட்டது. அதனால் அவங்க சக்தி இங்கே அப்படியே இருக்குது. இங்கே இருக்கிற அன்னவாவி சொர்ணக்கிழங்கு எல்லாமே குபேரனால் வந்தது. நாங்கள் எல்லாரும் தேவலோகத்தில் இருந்து இங்கே பரிபாலனம் பண்ண வந்தோம். அகத்தியர் எங்களை இங்கே கொண்டு வந்து விட்டு எங்கள் குருவாக இருந்தார் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்கிறப்பவே ரேகா ரொம்ப எக்ஸைட் ஆகி வாவ் சூப்பர் பிரில்லியண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. மூப்பர் சொல்கிறாரு இந்திரனுக்கு சாப விமோசனம் கிடைச்சாலும் இந்திரன் ஒரு ஏற்பாடு செஞ்சான். இந்த காட்டுக்கு அசுரர்களால் ஆபத்து வரக்கூடாது. அவங்க எந்த மரத்தையும் வெட்டி தேவசக்தியை குறைச்சிடக்கூடாதுன்னு நினச்சான். அதுக்காக ஒரு அகோர பரம்பரையை உருவாக்குற முடிவுக்கு வந்தான். அதோட விளைவு அவனை போலவே கோபமாக சுயநலமாக யார் இந்த காட்டுக்கு கற்பக மரத்தை தேடி வந்தாலும் அவங்க அகோரசாமி ஆகிடுவாங்க. அதே மாதிரி காட்டுக்கு கேடு நினைக்கிறவங்க பிணமாவாங்க. அகோரசாமியும் அந்த பிணத்தோட கற்பக மரத்தை தேடி அலையும். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் மரம் கண்ணில் படும், அவங்களுக்கு நல்லது நடக்கும். அதே சமயம் அடுத்த அகோரசாமியும் பிணமும் உருவாகிடும். இதனால தான் நாங்கள் யாரும் அகோரசாமியை பார்த்தா நிற்காமல் போயிடுவோம். அதுவும் மனிதர்களை கண்டா நிற்காது. ஏன்னா அதோட நோக்கம் அப்புறம் கெட்டு போய் மனிதர்களுக்கு அது யாருங்கிற ரகசியம் தெரிஞ்சிடுமே அப்படின்னு கேட்டுட்டு மூப்பர் நிறுத்துறாரு. அப்போ ரேகா கேட்குறா இந்த கதையையே ஒரு தடவை தான் சொல்லணும் அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு எல்லாமே மனித மனங்களை பற்றி தெரிஞ்சதால தான். இதை எழுதியும் வைக்கக்கூடாது. இதுக்கு பேர் எழுதா கிழவி. அதாவது இதை எழுதக்கூடாது, வாய்மொழியாகவே இது பேசப்படணும், மனசில் இது பத்திரமாக இருக்கணும். இந்த கதை தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலும் அவங்களுக்கு 100 வயசுக்கு மேலே ஆயுசு உண்டு. அதே சமயம் இந்த கதையை எப்போ அவங்க அடுத்தவங்களுக்கு சொல்கிறாங்களோ அப்போவே அவங்க செத்து போயிடுவாங்கங்கிறதும் நம்பிக்கை அப்படின்னதும் ரேகா ரொம்ப பதட்டமாக ஐயோ அப்போ உங்களுக்கு உயிர் போயிடுமா அப்படின்னு கேட்குறான். அதுக்கு மூப்பர் சொல்கிறாரு நான் செத்தாதான் நான் சொன்ன அவ்வளவும் சத்தியமா, இல்லைன்னா அவ்வளவும் கற்பனை ஆகிடுமா? நான் செத்துடுவேங்கிற ஒரு விஷயம் இருந்தால் தானே நானும் கதையை சொல்லாமலே இருப்பேன் அப்படின்றாரு. அதுக்கு ரேகா ஓ விஷயம் அப்படி போகுதா, இந்த கதை எங்களுக்கு தெரிஞ்சதால் என்ன கேடு வந்துடும், கதையை கேட்டதால் நாங்களும் 100 வயசு வாழ போகிறோமா அப்படின்னதும் மூப்பர் சொல்கிறாரு என்ன கேடா, அது எப்போவோ வந்தாச்சு. எப்போ அரசாங்கம் இந்த காட்டில் காலை வச்சச்சோ அப்போவே அழிவு ஆரம்பமாகிடுச்சு. ஆண்டவன் புண்ணியத்தில் வானத்து மனுஷங்க இந்த காட்டை காப்பாற்றி வந்தாங்க. இப்போ அவங்களாலேயே முடியாமல் விட்டுட்டு போயிட்டாங்க, அப்புறம் எங்களால் மட்டும் எப்படி காப்பாற்ற முடியும்? தங்கம் மண்டிங்கிற சொர்ண கிடங்கு மறைஞ்சி இருக்கிற வரைதான் இது தானுமலைய வனமாக இருக்கும். அது தெரிய வரும்போது இதோட புனிதம் போயிடுங்கிறது தான் இந்த காட்டோட விதி. இப்போ தான் தெரிஞ்சு போச்சே அப்படின்னதும் ரேகா கேட்குறா.
சரி, இந்த வானத்து மனுஷங்க உண்மையில் யார்? எரிஞ்சு விழுந்த ஏரோப்ளைன்ல இருந்து வந்தவங்க தானே அப்படின்னு மூப்பர். ஆமாம், ஆனால் அவ்வளோ பேரும் காடு வாழணும், காடு வாழ்ந்தாதான் நாடு வாழும்னு நம்பின விஞ்ஞானிகள். அதனால் அவங்களுக்கு கற்பக மரம் காட்சி அளிச்சிச்சு, அதனால தான் அவங்களுக்கு சில அதிசய சக்திகளும் கிடச்சிது அப்படின்னு மூப்பர் முக்கியமான கட்டத்துக்கு வந்து நிற்கிறாரு. அதே நேரத்தில் அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்கவும் ஆரம்பிக்குது. இந்த கதையை சொன்னால் அதே நேரம் உயிர் போயிடும் அப்படின்னு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் மூப்பர் சொன்னார். இப்போ அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு ரொம்ப மூச்சு வாங்கிட்டு இருக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றத அடுத்த கதை பகுதியை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்.